ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை போரூர் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வருமான வரி வரம்பிற்கு வராத அனைத்து குடும்பங்களுக்கும் மத்திய அரசு 7500 மற்றும் மாநில அரசு 5000 என மொத்தம் 12500 வழங்க வேண்டும், ஊரடங்கால் வருமானத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு உணவு கிடங்கில் உள்ள 1,000,000 டன் உணவு தானியங்களை நியாய விலை கடைகள் மூலம் அடுத்த 6 மாதத்திற்கு இலவசமாக வழங்க வேண்டும், ஊரடங்கு காலத்தில் மக்கள் தலையில் மின் கட்டணத்தை சுமத்தாமல் கேரள அரசை போல் 50% கட்டணத்தை தமிழக அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும், மேலும் இ பாஸ் முறையை ரத்து செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பொது போக்குவரத்தை அமைத்திடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50-க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியை பின்பற்றி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.